இது ஒரு அற்புதமான 1v3 இருக்க போகுது. அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு கேட்டுக்கிறேன், ஏன்னா எவ்வளோ நாள் வீடியோ போட மாட்டேன். இந்த ஓபி அப்டேட் எல்லாம் ரொம்ப மோசமாக ஆக்கிட்டானுங்க. யூஎம்பியோ ரொம்ப கடுப்பாக இருக்குது யூஎம்பியில் அடிக்கிறதுக்கு. போடு, இது ஒரு பயங்கரமான 1v3 மேட்சாக இருக்க போகுது. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப நாளாகவே நான் வீடியோ போடவே இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து செமஸ்டர் போயிட்டு இருந்தது எக்ஸாம். ஸோ அதனால் சரியாக வீடியோ போட முடியல. ஸோ வீடியோ சாரி. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வீடியோஸ் வரும். அது இல்லாமல் நம்ம ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்துகிட்ருக்கோம் சரியா. நாங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்துகிட்ருக்கோம். அந்த ஷார்ட் ஃபிலிம் வீடியோவும் நம்மளுக்கு பிடிச்சிட்டோம், நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம். உங்களுக்கு பிடிக்குன்னு நம்புகிறேன். எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஒரு April 15 அன்றைக்கு வரும்னு நினைக்கிறேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இந்த ஒன் டாப்ஸ் அண்டு கேம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி இவ்வளோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணி அவ்வளோ ரெக்கமெண்டேஷன் போடுறோம். அவ்வளோக்கப்புறம் நான் வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னதான் திறமை இருந்தாலும் அதை வெளியே கொண்டு வரதுக்கு யாராவது ஒரு பெரியாள் தான் வேணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏதோ ஒரு பெரியாள் கூட ஃப்ரெண்டாக இருந்தாலோ இல்லை வந்து ஏதோ ஒரு பெரியாள் கூட ரெக்வஸ்ட் இருந்தால் மட்டும்தான் நம்மளை மதிக்கிறாங்க. இல்லைன்னா நம்மளை மதிக்கவே மாட்டுறாங்க. ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் கமெண்ட் அண்ட் லைக் பண்ணிவிடுங்க. அப்போ நம்மளோட சேனல் ரெக்கமெண்டேஷன் ஆகும். அப்புறம் நம்ம வீடியோஸ் ரெக்கமெண்டேஷன் ஆகும். சீக்கிரமாக நம்ம ஒரு நல்ல நம்ம க்ரீச் ஆனதுக்கப்புறம் நிறைய கியூவைஸ் நிறைய ஃபன் லைஃப்ஸ் நிறையா போடலாம். உங்களோட இன்ட்ராக்ட் பண்ண முடியும்னு ரொம்ப ஓகேவா. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ரீச் ஆகிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சீக்கிரமாக ரொம்ப க்ளோஸ் ஆகலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரோகப்பட்ட ஒன் டாப் வச்சுருப்பேன். நிறைய ஸ்கிப் பண்ணியிருப்பேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து ஹைலைட் ரொம்ப ஹைலைட்டாக அடித்த இடத்துல மட்டும் பாட்டிருப்பேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா செம்ம டஃபாக கொடுத்தாங்க அப்போனன்ட்டு. ரொம்ப வேறு லெவலில் ஆடினாங்க. ஒன் டாப்பில் அடித்தாங்க, சூப்பராக ஆடினாங்க. பார்த்தீங்கன்னா அப்போ ஈக்குவல் ஈக்குவலாகவே போயிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா 5-5, 4-4, 6-6 அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. பல நாள் கழிச்சு ஒன் வி 3 ஆடுறேன்னா அதோட ரொம்ப முடியல. ரெட் நம்பர்ஸ் போகிறதே ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் கொஞ்சம் பார்த்து பார்த்தா இதாக இருந்துச்சு. ஆனால் ரொம்ப கடைசி ஜோன் வரைக்கும் போய் அடிக்கிற மாதிரிலாம் ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு கைஸ். எப்படியோ நம்ம அடித்து மொத்தம் 8 ரவுண்ட் வேறு வச்சுட்டேன். அதனால் நான் என்ன நினச்சேன்னா 7 ரவுண்ட் முடித்தப்போ நான் ஜெயிச்சிட்டேன்னு நினச்சேன். ஆனால் பார்த்தீங்கன்னா 100 ரவுண்ட் இருந்துருக்கு. அது வர ஜெக்கம் இல்லை, அதனால ஆடிட்டு இருந்தேன். அடிச்சிட்றா அடிச்சிட்றா லோவில் வர போட்டார் கைஸ். எப்படி உள்ளே போடுதுன்னு தெரியல. எப்படி அதிகம் வெளியிருந்தா ஹெட்டு பாருங்கள் கரெக்டாக 108 தான் போகுது. யூஎம்பி பவர் கொடுத்துட்டாங்க. இந்த OB38 ரொம்ப கஷ்டமாக இருக்குது கேஸ். ஒரு பியூரோட்டியில் பாருங்க 122 தான் போகுது. அதுக்கு மேலே போக வேலை. இங்கே ஒரு பயங்கரமான ஹெட் ஷாட்டு பார்த்தீங்களா, வேறு லெவலா. இந்த மாதிரி நிறைய ஹெட் ஷாட்ஸ் நிறைய இதெல்லாம் இந்த பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கண்டினியூஸாக 3 பேருக்கும் ஹெட் ஷாட்ஸ் அடிச்சு கண்டினியூ ஹெட் ஷாட் அடிச்சு நான் முடிச்சிருக்கேன் கேஸ். வேறு லெவலில் ஃபினிஷிங்காக இருக்கும். இங்கே ஒரு ஹெட் ஷாட், அப்புறம் இங்கே ஒரு ப்யூர் ஹெட் ஷாட், திரும்ப வேலை கேஸ் பாருங்க. வேறு லெவல் ஓகே. நம்ம வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நன்றி. லைக் பண்ணிவிட்டு, ஷேர் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்புறம் இந்த பெல் ஐக்கனை டச் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோலாம் வந்து சேரும்.